நமக்கு ஒரு விஷயம் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்றத நம்ம அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் அது நமக்கு தெரியாது. நமக்கு எப்போ நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நமக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு தெரியும்னா, நம்ம எப்போ அந்த விஷயத்தை செஞ்சு பார்க்குறோமோ அப்போ தான் நமக்கு நம்மளோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நமக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் நான் ஃப்யூச்சரில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ள ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும். அதாவது நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, நம்ம பண்ண போகிற பிஸ்னஸில் எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ 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 செலவாகும், இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்துட்டு அது கடைசி வரைக்கும் செய்யாமல் விட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்க எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த செல்ஃப் டவுட் இருந்திருக்கும். பட் அவங்களால அதை சாதிக்க முடியும்னு எப்போ அவங்க உணர்ந்தாங்கன்னா, அதை அவங்க எப்போ ஆரம்பித்தாங்களோ, அதை எப்போ அடிக்கடி செஞ்சிட்டே இருந்தாங்களோ, அப்போ தான் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்த நேரம். ஸோ இப்போ ரால்ஃப் வால்டோ எமர்சன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. அந்த கோட் என்னென்னா, டூ த திங் டு ஹாவ் த பவர். அதாவது நமக்கு ஒரு விஷயத்தில் கெப்பாசிட்டி இருக்கா, பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த விஷயத்தை செஞ்சால் தான் நமக்கு அந்த பவர் கிடைக்கும். அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு நமக்கு தெரியாமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம எம்எஸ் தோனியை எடுத்துக்கலாம். அவர் வந்து ஒரு டிக்கெட் கலெக்டராக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரியும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சினால்தான் அவர் அங்கே போய் ஏதோ செஞ்சார். அது அவருக்கே தெரியாது அவரால் செய்ய முடியுமா அப்படின்னு. அவர் உள்ளே இறங்கி அவரை விளாண்டு பார்த்ததுக்கப்புறம்தான் அவருக்கே தெரியும் அவருக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல், இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு அவர் உணர்ந்திருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப் வந்து ஒரு ஒரு கேம் மாதிரி, அதை ரிஸ்க் எடுத்து விளாட தயங்குறவங்க கண்டிப்பாக தெல் பி ஃபெயிலியர்ஸ். ஸோ இருக்கிற ஒரு லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ, நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ, நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்றத. அண்ட் தட்ஸ் இட். அதை தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டே இருக்காதிங்க, அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ணாது. ஸோ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, உங்களுக்கு அந்த பவர் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இறங்கி தோனி மாதிரி அடித்து ஆடினா தான் முடியும். அண்டு தட்ஸ் இட். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது பிஸ்னஸ் மட்டும் இல்லை, அது எந்த ஒரு ஃபீல்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஸ்டேஜ் ஃபியர்ஸ் இருக்கும். அவங்க முன்னாடி போய் பேசுகிறத பற்றி நினச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களால ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி பேசியிருக்க முடியாது. அவங்க எப்போ அதை போய் அதை செஞ்சாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பயம் போகும், அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு அவங்க உணர்ந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தான் நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். ஸோ இருக்கிற ஒரு லைஃப்பை நம்ம நினச்சதை, நம்ம சாதிக்கணும்னு நினச்சதை கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ செய்யாமல் விட்டுறாதீங்க. கடைசியில் நம்ம வயசாகி சாகிற நிலமை வரும்போது கண்டிப்பாக அதை பற்றி வருத்தப்படுவோம். ஸோ தட்ஸ் இட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். டான்.